குல வழக்கையே கொள்க. நம்முடைய பிறப்பு பூர்வ கர்மாவை அனுசரித்து ஈஸ்வரனாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது என்பதே சாஸ்திரம். அதனால் நாம் ஏதோ ஒரு மதத்தில் சம்பிரதாயத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால் அதுவே கர்மவசா ஈஸ்வரனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அதை வரவேற்று இதை கொண்டே நாம் கர்மாவை போக்கிக் கொண்டு நம்மை மேம்படுத்தி கொள்ள முயல வேண்டும். அவரவர்கள் தாங்கள் பிறந்த சம்பிரதாயத்தையும் குலாச்சாரத்தையும் ரட்சிக்கிற ஆச்சாரியர்களின் உபதேசப்படி நடந்தாலே போதும். அதன் தத்துவங்கள் அபூர்ணமாக இருந்தால் கூட பரவாயில்லை. கர்ம சேஷத்தினால் அபூர்ணமாக இருக்கிற இந்த ஜீவனுக்கு அந்த சேஷம் தீர இந்த அபூர்ண சமயாச்சாரமே உதவி பண்ணிவிடும். ஈஸ்வரன் என்று ஒருத்தனிடம் அசையாத நம்பிக்கையும் பக்தி விசுவாசமும் வைத்து நீ இப்படி ஜன்மா தந்ததால் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியரை ஆசிரியிக்கிறேன் என்று அவனிடம் விட்டுவிட்டு தன் குலாச்சாரத்தை அனுஷ்டித்தால் அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். எப்படி எப்போது எந்த தினத்தில் பூர்ண தத்துவத்தை இவனுக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படி தானே பண்ணிவிடுவான். ஆச்சாரியன் ஈஸ்வர ஸ்வரூபமே என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்துவிட்டால் போதும். எந்த குருவிடம் நாம் பிரபத்தி செய்தாலும் சரணாகதி அடைந்தாலும் ஈஸ்வரனிடம் பிரபத்தி செய்ததாக ஏற்பட்டு பலன் சித்தித்துவிடும். உபனிஷத் சாந்தி பாட கிரமத்தில் இதுதான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. யோ பிரம்மானாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரஹினோதி தஸ்மை தம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முஷுக்ஷூர்வை சரணமகம் பிரபத்யே. ஒரு சிஷ்டத்துக்கு கட்டுப்படாவிட்டால் ஒரு மேதாவியின் சாமர்த்தியத்தாலே அனர்த்தம்தான் ஏற்படும். இப்படிப்பட்ட மேதாவியால் தான் முட்டாளை விட ஜாஸ்தி கெடுதல் உண்டாகும். இதை நம் ஆச்சாரியால் உபதேச சாஸ்திரியில் சொல்லி ஒரு சம்பிரதாயத்தில் வராத எவனும் மூர்க்கனுக்கு சமம்தான் என்கிறார். அதாவது ஞானத்துக்கு புஸ்தக படிப்பை விட குரு பக்தி தான் முக்கியம். கருத்து: எவன் ஆதியில் பிரம்மாவை படைத்து அவருக்கு வேதங்களை கொடுத்தானோ அந்த தேவதேவனே நம் புத்தியை பிரகாசிக்க செய்பவன். முக்தி நெறியில் விழைவு கொண்ட நான் அவனையே சரண் புகுகிறேன்.